ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீன்ஸ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த பீன்ஸ் குழம்பு ரொம்பவே ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் இந்த குழம்பு பண்ணும்போது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒன்று, சின்ன சைஸ்னால் ரெண்டு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரை மூடி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 பிரியாணி இலை. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும், அதுக்காக இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பீன்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸோட பச்சை வாசனை போகிறதுக்காக 2-3 நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பீன்ஸ் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி 5-10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். பீன்ஸ் நல்லா குக் ஆகணும் அதுக்காக. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பீன்ஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு ஃபுல்லாகவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.